ஸ்ரீ குருப்பியோ நம சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 21 தேதி 2022, தமிழ் மாதம் சுபக்ருது வருடம், உத்தராயண புண்ணிய காலம், வைகாசி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய ராசி பலனுக்கு முன்னாடி இன்றைய செய்தியை பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு கிரகங்களாக பார்க்குறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதன் கிரகம், அதை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, வித்யாகாரகன், புத்திகாரகன் அப்படின்னு நிறைய விதங்களில் புதனை சொல்லலாம். உயிர்காரகத்துவத்தில் பார்த்தீங்கன்னா தாய் மாமன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது புதன். ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல வலுத்து இருந்தால் அவங்களுடைய புத்தி சாதுரியத்திற்கு எல்லையே இருக்காது, நல்ல சாமர்த்தியமாக இருப்பாங்க, நிறைய விஷயங்களை அவங்க வந்து வாழ்க்கையில் தானாகவே செஞ்சுப்பாங்க, யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க, பாசிட்டிவ் அப்ரோச்ன்றது அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். புதன் வலுத்து இருந்தால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விடாமுயற்சியாக இருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை விட்டுட மாட்டாங்க, வெற்றி பெறுற வரைக்கும் அதில் முயற்சி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், பாசிட்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் புதன் வலுவிழந்தா. படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும், அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க, அவங்களால வந்து ஒரு சாதுரியமாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுக்க முடியாது. இந்த மாதிரி புதன் வலுவிழந்து இருந்தா இருப்பாங்க. பொதுவாக புதன் தனித்து இருக்கும் பொழுது நல்ல நற்பலன்களை தருவார். அதே மாதிரி குருவோடோ சுக்கிரனோடோ சேர்ந்து இருக்கும்பொழுது இல்லை பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்து இருக்கும்பொழுது அவருடைய பலன்கள் நல்ல விதமாக இருக்கும். மாறாக சனியோடோ இல்லை செவ்வாயோடையோ இல்லை ராகு கேதுக்களோட சேரும்பொழுது அவருடைய நற்பலன்கள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்க அந்த வலுவை பொறுத்து அந்த நற்பலன்கள்ன்றது குறைய ஆரம்பிக்கும். இப்போது தொழில் ரீதியாக பார்க்கும்பொழுது புதன் அப்படின்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐடி ஃபீல்டு, இப்போ இருக்க ஐடி ஃபீல்டு அது அந்த இதில் வேலை செய்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தொழில் ரீதியாக அந்த பாவகத்தை சம்மந்தப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகர்கள், சினிமாவில் தோன்றக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னு வரக்கூடியவங்களும் இந்த புதனின் ஆதிக்கத்தில் வரக்கூடியவங்க தான், புதன் சுக்கிரனோட ஆதிக்கத்தில் வரக்கூடியவங்க. அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டு வாழ்பவர்கள், அதாவது வந்து கவிஞர்கள், மேடை பேச்சாளர்கள், அப்புறம் வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, இந்த மாதிரி வந்து பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் எல்லாருக்குமே புதனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அவங்க தொழில் ஸ்தானத்தில் புதனுடைய தொடர்பு இருக்கும். இந்த மாதிரி புதன் சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும், அதாவது உங்களுக்கு புத்திசாலித்தனம், படிக்கிறது புரியணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் புதனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும். புதனுக்கு அதிபதியான பெருமாள் வழிபாடு புதனை மேலும் வலுப்படுத்தும். நீங்கள் வந்து வீட்டில் தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒழிக்க விடும் பொழுது புதனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும். புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். புதனுடைய க்ஷேத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க சொக்கநாதர் க்ஷேத்திரம். அதே மாதிரி புதனுக்கு வந்து நீங்கள் பரிகாரங்கள் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடில் போய் புதனுக்கான பரிகாரங்கள்லாம் செய்யலாம். இந்த ஒரு செய்தியோடு இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். இன்றைய சூரியோதயம் காலை 5:42 அளவில், இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம், 11:46 வரை, அதன் பின் அவிட்டம் நட்சத்திரம். இன்று கிருஷ்ணபக்ஷ சஷ்டி திதி, 2:59 வரை, அதன் பின் கிருஷ்ணபக்ஷ சப்தமி. கரணம் வணிசைக்கரணம், 2:59 வரை, அதன் பின் பத்திரைக்கரணம், மறுநாள் காலை 1:55 வரை, அதன் பின் பவகரணம். இன்றைய யோகம் சுப்பிரம், காலை 8:12 வரை, அதன் பின் பிராமியம், மறுநாள் காலை 5:22 வரை, அதன் பின் ஐந்திரம் யோகம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:40 முதல் 12:31 வரை, அமிர்த காலம் மதியம் 2:02 முதல் 3:32 வரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று ராகு காலம்
காலை 8:54 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:41 முதல் 3:17 வரை, குளிகை காலம் காலை 5:42 முதல் 7:18 வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் அமிர்த யோகம் 11:46 வரை, அதன்பின் சித்த யோகம். இன்று சூலம் கிழக்கு, இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். இன்று திருவாதிரை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரங்களை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்தில் சூரியன் புதன். சூரியன் புதன் இருவருமே சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. துலாத்தில் குருவின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தில் கேது சஞ்சரிக்கிறார். மகரத்தில் சந்திரனின் தன் சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சனி செவ்வாயின் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். மீனத்தில் செவ்வாய் சுக்கிரன் குரு, செவ்வாய் குருவின் பூரட்டாதி நட்சத்திரத்திலும், குரு சனியின் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும், சுக்கிரன் புதனின் ரேவதி நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கிறார். மேஷத்தில் ராகு சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இந்த நாளுக்கான பொது ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றமும் ஒரு சௌகரியமான சூழ்நிலையும் ஏற்பட போகுது. வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இன்றைய தினம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மன ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும், முடிவெடுக்கிறதுல சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தாய் வழியில் நல்ல ஆதாயம் காணக்கூடிய நாளாகவும், தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல வியாபாரத்துக்காக நிலம் வாங்கிறது, வியாபாரத்துக்காக கடையை புதுசாக வாங்கிறது, இல்லை வண்டி வாங்கிறது, இந்த மாதிரி தொழில் ரீதியாக நிறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்றது சிலருக்கு இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு விலகப் போகுது. பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும். மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி இன்றைய தினம் கொஞ்சம் நிறைய வேலைகள் அதிகமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா செயலுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். என்ன அவங்க வேலை செய்கிறாங்களோ அதற்கான பாராட்டுகளோ அதற்கான சன்மானங்களோ என்ற தடையும் இல்லாமல் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இன்று மகாலட்சுமியின் வழிபாடு உங்களுக்கு மேலும் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தன்னம்பிக்கையோடும் சுறுசுறுப்போடும் இன்றைய தினம் நிறைய காரியங்களை நீங்கள் செய்து முடிக்க போகிறீங்க. இருக்கட்டும் அப்படின்னு போட்டு வச்ச காரியங்கள்லாம் கூட இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து நல்ல பேரும் புகழும் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகுது. புதுசாக வேலை தேடுபவர்களாக இருக்கட்டும், ஏற்கனவே வேலையில் இருக்கவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இன்றைய தினம் ஒரு சாதகமான நாளாக இருக்க போகுது. நினச்ச மாதிரியான வேலைகள் கிடைக்கிறதுக்கு, இல்லை வேறு வேலை மாறி போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஓரளவுக்கு இன்றைய தினம் சாதகமாக உங்களுக்கு அமைய போகுது. சகோதரர் வழியிலையும் நல்ல முன்னேற்றமும் நல்ல ஆதாயமும் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அவரோட இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் இல்லை வாக்குவாதங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அதெல்லாம் சரி செஞ்சுக்க போகிறீங்க. வேலை ரீதியாக சிறிதூர பிரயாணங்கள்லாம் சிலர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேலை ரீதியாக புது புது நண்பர்களின் அறிமுகங்களும் சிலருக்கு இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா பண வரவு ஓரளவுக்கு நல்ல முறையில் இருக்கும், எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று மனம் பார்த்திங்கன்னா நல்ல உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட போகுது. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு அற்புதமான முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்றைய தினம் அம்பாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் நடைபெறும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமையாகவும் நிதானத்தோடும் செயல்படுங்க. இன்று குறிப்பாக பணத்தை கையாளும் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க, பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லை வாக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க.
வார்த்தை பிரயோகங்களில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், கரெக்டான விஷயந்தான் பேசுகிறோமா, இந்த மாதிரி அந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் கவனம் கொடுத்து செய்யும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்கள் தவிர்த்திடலாம். கூடுமான வரையிலும் நீங்கள் மௌனம் சாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்களில் இன்றைய தினம் நன்மையாக இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தாரோட பழகும் பொழுது கூட இன்றைய தினம் கொஞ்சம் கனிவோடு பழகுங்க. அவங்க ஏதாவது உங்களுக்கு எதிராக பேசினாலும் சரி, இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அப்படிங்கிற விஷயத்த அவங்களிடத்துல வச்சுக்க வேண்டாம். திருமணம் போன்ற முயற்சிகள்லையும் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு மறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அப்படின்னு இருந்ததுன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு குறைந்து உங்களுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்த்திங்கன்னா தடைகளை எல்லாம் வெல்லும் அமைப்பு இருக்குது. எதெல்லாம் தடங்கல்கள் நினச்சிருந்தீங்களோ அதெல்லாம் நீங்களாகவே தகர்த்து முன்னுக்கு வரப்போகிறீங்க. புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்தி செய்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். விநாயகர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் இன்று மேலும் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, இது மன சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நல்ல உற்சாகத்தோடு இருக்க போகிறீங்க, தன்னம்பிக்கையோடு இருக்க போகிறீங்க. உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் சரி செஞ்சு உங்களுடைய மன மகிழ்ச்சியை இன்றைய தினம் நீங்கள் கூட்டிக் கொள்ள போகிறீங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீரப்போகுது. மன உற்சாகத்தோடு இன்றைய தினம் நீங்கள் எல்லா செயல்களையும் செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஆதாயங்களும் அவங்களோட இருந்து வந்த மனக்கசப்புகளும் இன்றைய தினம் தீர்ந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்பட போகுது. நண்பர்கள் உறவினர்கள் வழியில் நல்ல ஆதாயங்கள்லாமும் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு கூடுதல் நன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குது. இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அப்படின்னு ஏதாவது எடுக்கும்பொழுது சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். எப்போதும் போகிற வேலைகள் செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் முயற்சி அந்த விஷயங்கள்லாம் ஆர்வம் ஏற்பட்டு அதற்கான முயற்சிகள்லாம் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உறவுகள்னால கொஞ்சம் அன்பு தொல்லைகள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு நன்மையை உண்டாக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய பிரயாணங்கள்லாம் இருக்க போகுது. குறிப்பாக கடல் தாண்டின பிரயாணங்கள் நிறைய பேர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் விரயங்களும் சற்று அதிகமாக இன்றைய தினம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் கடன் வாங்கியெல்லாம் செலவு செய்ய போகிறீங்க. அந்த அளவுக்கு சுப நிகழ்ச்சிகளும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஆரோக்கிய குறைபாடு ஏற்படவும் மருத்துவ செலவுகள் ஏற்படவும் இன்றைய தினம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை ரீதியாக நிறைய பேர் வந்து இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்களை காண போகிறீங்க. அதனால் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் போகிறது, தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது, நைட்டில் வேலை செய்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகள் கூட சிலருக்கு இன்றைய தினம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது இன்றைய தினம் அவசியமாக இருக்குது. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், அதற்கான வழிகள் எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழி கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வேலையில் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஓரளவுக்கு இன்றைய தினம் தீரப்போகுது. உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்த்திங்கன்னா கடன் உதவிகள் ஏதாவதுலாம் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. சிவபெருமான் வழிபாடு மேலும் நன்மையை உண்டாக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே,
கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் சாதகமாக இருக்க போகுது. நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்க போகுது. மன ரீதியாக என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு முயற்சி செய்ய போகிறீங்க. நிறைய பேருக்கு அது நிறைவேறி ஒரு மன நிம்மதியும் மன திருப்தியும் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. வேலை ரீதியாக அற்புதமான முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்குது. சுயதொழில் வியாபாரமாக இருக்கட்டும், கூட்டுத்தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான லாபத்தை காண போகிறீங்க. அதில் நல்ல முன்னேற்றத்தையும் இன்றைய தினம் காண போகிறீங்க. வீட்டில் நிறைய பேருக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் கைகூடி வர்றது, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரியான சந்தோஷமான விஷயங்களும் வீட்டில் நடக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட்ஸ், மேலதிகாரிகளின் ஆதரவு, இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய பேருக்கு இன்றைய தினம் சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது. இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் அது வந்து சேரணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்காமலேயே இன்றைய தினம் உங்களுக்கு நடக்க போகுது. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக, குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு ஒரு சுப செலவுகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்காக இன்றைய தினம் நீங்கள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. இன்று பெருமாளின் வழிபாடு மேலும் நன்மையை உண்டாக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த தொய்வுகள், தடங்கல்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு இன்றைய தினம் தீரப்போகுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. வேலை ரீதியாக நிறைய பேருக்கு நிறைய சௌகரியங்கள் வசதிகள்லாம் கிடைக்க போகுது. நீங்கள் நினச்ச மாதிரி இடத்துக்கு மாறுதல்கள் கிடைக்க போகுது, இல்லை வேலைகள் நீங்கள் நினச்ச மாதிரி இடத்துக்கு நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்துக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்ற பொருட்கள் எல்லாம் இன்றைய தினம் நீங்கள் வாங்கி போட போகிறீங்க. அதே மாதிரி போட்டிகள், அலைச்சல்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு தீர்ந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட போகுது. தாய் வழியிலையும் நல்ல ஆதாயம் மிகுந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது. தாய் வழி உறவுகள்னாலையும் உங்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கையும் நிறைய பேர் இன்றைய தினம் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் வாங்கும் யோகங்களும் நிறைய பேருக்கு இன்றைய தினம் அமையப்போகுது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தாய்க்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் ஏற்பட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னா இன்றைய தினம் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பொருள் சேர்க்கை, சொத்துக்கள் சேர்க்கையெல்லாம் ஏற்படும் யோகங்கள் இருக்குது. விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வேலையில் சின்ன சின்ன அலக்கழிப்புகள், சின்ன சின்ன அலைச்சல்கள்லாம் இன்றைய தினம் வந்து போக வாய்ப்புகள் இருக்குது. இன்று குருவின் வழிபாடு மேலும் நன்மையை உண்டாக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது. நீங்கள் யார் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் தடங்களாகவே இருந்துகிட்ருக்கோம், உங்களுடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னு காட்ட முடியலையே அப்படின்ற வருத்தம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சூழ்நிலையும் சாதகமாக இருக்கும். உங்களுடைய உடல் வலு, உங்களுடைய மனவலம் எல்லாமே இன்றைய தினம் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்ல பேரும் புகழும் முன்னேற்றமும் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்போகுது. சகோதரர் வழியிலையும் நல்ல ஆதாயம் மிகுந்த நாளாக இந்த நாள் இருக்குது. வேலை தேடுபவர்கள், வேலை மாறணும்னு யோசிக்கிறவங்களுக்கும் இன்றைய தினம் ஓரளவுக்கு சாதகமான நாளாகவே இந்த தினம் அமையப்போகுது. வேலை ரீதியாக அலைச்சல்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் குறையும், சக ஊழியரின் ஆதரவு கிடைக்கும், மேலதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் நடந்து நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்க போகுது. இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் வேலை ரீதியாக அலைச்சல்கள் மட்டும், தேவையில்லாத அலைச்சல்கள் கொஞ்சம் கூடுதலாக இன்றைய தினம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கடுமையாக முயற்சி செய்ய போகிறீங்க. அந்த முயற்சிக்கு ஏற்ற பலனையும் இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சகோதரர் வழியில் ஏதோ சின்ன சின்ன மனக்கசப்புகள், மன சங்கடங்கள்லாம் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே,
தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத பண வரவுகள், முன்னாடி கொடுத்து வச்சிருந்த பணம் யாருக்கோ இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. அவங்கெல்லாம் இன்றைய தினம் தானாகவே திரும்பி வந்து உங்ககிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போகிறாங்க. தொழில் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா கடனுக்காக நீங்கள் நிறைய வியாபாரம் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த கடனெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் வசூல் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போது இருக்கட்டும்னு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுருப்பீங்க, அதன் மூலமாகவும் நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறது, மியூச்சுவல் ஃபண்டில் பணம் கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எதிர்பாராத லாபங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குது, தொழில் ரீதியாகவும் சரி. அதே மாதிரி வாழ்க்கையில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடங்கள் வரும், நீங்கள் குடும்பத்தாரோட தேவையில்லாத மனக்கசப்புகளுக்கு ஆளாக வேண்டியது இருக்கும், அவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும், நீங்கள் அவங்கள வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன விஷயம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிற விதம் வேற மாதிரி இன்றைய தினம் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. பணத்தை கையாளுற விஷயத்தில், அதாவது பணம் பேங்க்கில் வேலை செய்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து யாருக்காவது பண உதவிகள் கொடுக்குறீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. கூடுமான வரையிலும் உதவிகள் இன்றைய தினம் தவிர்த்துடுங்க, வேறொரு நாளில் நீங்கள் செய்யலாம். பொறுப்புகளை நீங்களாகவே எடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இன்றைய தினம் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேசும் வார்த்தைகளிலும் இன்றைய தினம் நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுதும், உணவிலையும் கட்டுப்பாடோடு இருக்கும் பொழுது ஆரோக்கிய குறைபாடுகளும் இன்றைய தினம் நீங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வராத கடன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் வசூல் செஞ்சுருவீங்க இன்றைய தினம். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தேவையில்லாத வாக்குவாதங்கள், நீங்களாகவே போய் எதையா பேசி வாக்குவாதத்தில் மாட்டிக்க வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த தடைகளெல்லாம் இன்றைய தினம் விலகி ஒரு சுமூகமான ஒரு பாதை கிடைக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கையில். மகாலட்சுமி வழிபாடு மேலும் நன்மையை உண்டாக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உறவுகள் பலப்பட போகுது. உறவுகளோடு இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையை இன்றைய தினம் அவர்களிடத்துல நீங்கள் ஏற்பட போகிறீங்க. அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் புரிஞ்சிக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் இன்றைய தினம் உங்களை புரிந்து கொண்டு உங்களிடத்துல வந்து பேச போகிறாங்க. அவங்களோட இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கள் தீர்த்துக்க போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துலையும் இதே மாதிரி தான், யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நடந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இன்றைய தினம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டு தொழில் வியாபாரத்தில் உங்களுடைய கூட்டாளி உங்களோட இன்றைய தினம் நிறைய கலந்து ஆலோசித்து நிறைய முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைய தினம் நீங்கள் எடுக்க போகிறீங்க. நிறைய பேர் புதுசாக பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதற்கான முயற்சிகள், கடனுதவிகள் எல்லாமே இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்க போகுது. வாழ்க்கை துணை வழியிலையும் நல்ல முன்னேற்றமும் ஆதாயமும் காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. நிறைய பேருக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணங்களும் இன்றைய தினம் கைகூடி வரப்போகுது. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் நல்ல ஆதாயங்கள் நிறைய பேருக்கு இன்றைய தினம் நடக்க போகுது. திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் இருந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஒரு மனதில் ஒரு தெளிவு உண்டாக போகுது. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் கைகூடி சந்தோஷமான சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கப் போகுது. இன்று அம்பாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக போட்டிகளும் தொழில் ரீதியாக அலைச்சல்களும் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரயாணங்கள்லாம் இன்றைய தினம் நிறைய பேருக்கு அமைய போகுது. தொழில் ரீதியாகவும் இருக்கட்டும், இல்லை பர்சனல் ஒர்க்காகவும் இருக்கட்டும், அலைச்சல்களோடு கூடிய பிரயாணங்களாக அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலருக்கு கடன் பிரச்சனைகள் மேலோங்கி அதன் மூலமாக மன அழுத்தங்கள் ஏற்பட்டு தூக்கம் இல்லாமல் போகிறது, இல்லை மனக்குழப்பங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில பேர் இன்றைய தினம் கஷ்டப்பட போகிறாங்க. அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மருத்துவ செலவுகளும் நிறைய ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தேவையில்லாத விரயங்கள் அப்படிங்கிறது எப்படி தான் செலவாகுதுன்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் விரயங்கள் சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பிரயாணங்களும் இருக்கும், விரயங்களும் இருக்கும், கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. இன்று
அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், கடல் தாண்டின பிரயாணங்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள்லாம் இன்றைய தினம் தீரப்போகுது. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கவனத்தோட கொஞ்சம் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குது. அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் இன்றைய தினம் தவிர்த்திடலாம். பைரவர் வழிபாடு மேலும் நன்மையை உண்டாக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது. நிறைய சாதகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுயதொழில், வியாபாரங்கள், பூர்வீக தொழிலெலாம் செய்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்க போகுது. எதிர்பார்த்ததை விட லாபங்கள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவதெல்லாம் வரணும் அப்படின்னு இருந்தால், அதுக்காக கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யும்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தந்தை வழியில் ஏதாவது வரணும் அப்படின்னு இருந்தால், சொத்துக்களோ இல்லை நிலங்களோ இல்லை தந்தை வழியில் வந்து தொழிலோ ஏதாவதுலாம் அமையணும்னு இருந்தால் இன்றைய தினம் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. குலதெய்வ வழிபாடெல்லாம் நிறைய பேர் செய்ய போகிறீங்க. அதன் மூலமாக நிறைய நன்மைகள்லாம் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியங்களும் திருமணமான தம்பதிகளுக்கு ஏற்பட போகுது. அதன் மூலமாக சந்தோஷங்கள்லாம் அவங்க அடைய போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. திருமண தடைகள்லாம் நீங்கி திருமணங்கள் கைகூடி வரவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் இன்றைய தினம் விலகி நல்ல ஒரு பாதை கிடைத்து முன்னேற போகிறாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு சாதகமான நாளாக அமையப் போகுது. எல்லா விஷயமும் இன்றைய தினம் நல்ல முறையில் அவங்களுக்கு நடந்து முடிய போகுது. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வந்து போக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைய சிவபெருமான் வழிபாடு மேலும் நன்மையை உண்டாக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.